அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் நூலில் சாப்டர் 26 த அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பருப்பொருளின் ஏறுமுக வரிசை என்பது பற்றி பகவான் இங்கு நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். மேட்டர், லைஃப், மைண்ட், சூப்பர் மைண்ட், பிளிஸ் என்பதுதான் அந்த ஏறுமுக வரிசை. ஜடம், உயிர், மனம், அதிமனம், ஆனந்தம். இறங்கு முகமாக பார்க்கும்போது ஜடம் என்பது கடைசி நிலையாக இருக்கிறது. இதுவே பரிணாம வளர்ச்சி என்ற நிலையில் ஏறுமுகமாக நாம் நோக்கும்போது ஜடம் என்பதுதான் முதல் நிலையாக இருக்கிறது. இந்த ஜட நிலையில் அனைத்தும் ஜட விதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. இங்க ஜடம் என்று சொல்லும்போது இந்த மண்ணுலகம், இந்த உடல் என்று, இந்த பொருட்கள், இங்கு நாம் காணும் பொருட்கள் என அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து முதல் நிலை. இதிலிருந்து அடுத்தடுத்த உயர்நிலைகளை எட்ட முடியும் என்பதையும், அதற்கான படித்தரங்கள் இருக்கிறது என்பதையும் இங்கு நமக்கு பகவான் விளக்குகிறார். இப்போ இந்த ஜட நிலையில் அனைத்தும் ஜட விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது நாம் இந்த உடல் சார்ந்த அடிப்படை வாழ்வு நிலையில் இருக்கும்போது நமது உயிரும் மனமும் இந்த உடலுக்கு, உடலின் விதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இயங்குகின்றன. இந்த ஜடத்துக்கு, ஜடத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இயங்குகின்றன. அதாவது நம்ம வந்து பெரும்பாலும் உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விடுகிறோம். இந்த உடலுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், இதை பற்றியே சிந்திப்பது, அதற்காகவே முழு நேரத்தையும் செலவிடுவது என்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை போய்விடுகிறது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உயர்நிலைகளை பற்றி சிந்திப்பதற்கான நேரமே இல்லாமல் மனிதன் இதிலேயே தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்து விடுகிறான். உடலுக்கான பசி, தாகம், தூக்கம், உடலின் தேவைகள், ஆசாபாசங்கள், சுகதுக்கங்கள், இவற்றை நிறைவேற்றுவதிலேயே நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி செலவிடப்படுகிறது. இதற்கு அடுத்த சூட்சும உயர்நிலைகள் உள்ளன என்பது பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாமல் நாம் வாழ்கிறோம். அப்போ அதற்கு அடுத்தபடியாக நாம் உயரும் போது நமது உணர்வாற்றல், நமது கான்சியஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் விரிவடையும் போது அடுத்ததாக உள்ள உயிர் சக்தி என்னும் பிராண தளத்துக்கு நாம் உயர்கிறோம். அதாவது அன்னமய கோசம் என்ற நிலையிலிருந்து அடுத்த பிராணமய கோசம் பற்றிய உணர்வு நமக்கு வருகிறது. இந்த நிலையில் இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எல்லாருமே பிராணாயாமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. இதற்கு முன்பாகவும் நாம் சுவாசித்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போது சுவாசிக்கும் போது உணர்வோடு அந்த நாம் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது அந்த காற்றானது நம்முடைய உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆற்றலை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து சுவாசிக்கிறோம். அப்போ அடுத்த ஒரு நிலைக்கு, ஒரு சூட்சும நிலைக்கு நாம் உயர்கிறோம். இந்த பிராணதளத்தில் உடலும் மனமும் உயிர் சக்திக்கு கட்டுப்பட்டதாக இயங்குகின்றன. அதாவது ஜட நிலையில் உயிரும் மனமும் உடலுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. இந்த பிராணதளத்தில் உடலும் மனமும் உயிர் சக்திக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நிலையிலும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர முடியும் என்பதை இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். இந்த வரிசையின் அடுத்தபடி என்பது மனதின் ஆதிக்கம். நம்ம ஏற்கனவே ஜடத்தை பற்றியும் உயிர் சக்தியினுடைய பற்றியும் முந்தைய பதிவில் பார்த்துவிட்டோம். இப்போ அடுத்த வரிசையை பார்க்க போகிறோம், அது மனம். மனோமய உலகத்தில் மூலப்பொருள் என்பது இன்னும் சூட்சுமமானதாக, ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மனம் வற்புறுத்தி வழங்கும் வடிவங்களை ஏற்கும் அளவுக்கு சூட்சுமமானதாகவும் இசைந்து கொடுக்கக்கூடியதாகவும் பருப்பொருளானது இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் முதல்ல பகவான் கூறிய ஆங்கிலத்தினுடைய மொழியை பெயர்ப்பை தருகிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு சிறு விளக்கங்களை தருகிறேன். தொடு உணர்வுக்கும் தொடப்படும் பொருளுக்கும் இடையே உள்ள தொடர்பானது கூட சூட்சுமமானதாக, மனதால் நிர்ணயிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். அந்த உலக வாழ்வு என்பது நமது பலவீனமான மனதின் செயல்பாடுகளாலும், குறுகிய உயிராதார சக்தியின் செயல்பாடுகளாலும் புரிந்து கொள்ள முடியாத வகையில் பிரபஞ்சமளாவிய மனதின் சேவகனாக இருந்து இயங்கக்கூடியது என்று கூறுகிறார். இப்போ மனதின் அடுத்த நிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ கைடட் மெடிடேஷன் அப்படின்னு
ஒரு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் இல்லையா. இப்போ கூட நம்ம கோல்டன் டவருக்கு இந்த கைடட் மெடிடேஷன் பண்ணோம். இப்போ பண்ணும்போது நம்ம உடல் இங்கே தான் இருக்குது, இந்த உடலுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய உயிர் இந்த உடலுக்கு கட்டுப்பட்டதாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் சிறிது நேரம் சூட்சுமமாக நம்முடைய உணர்வளவில் விரிவடைந்து உள்முகமாக பயணம் செய்கிறோம். அப்போ நம்ம அகண்ட வெளிகளை உள்ளுக்குள் தரிசிக்கிறோம், உள்ளுக்குள் ஒரு பெரிய இறைவனுக்கான ஒரு பொற்கோபுரத்தை எழுப்புகிறோம். எப்படி ஓரால் ஒரு பெரிய கோவில் கட்ட முடியுமா அப்படிலாம் நம்ம யோசிக்கலையில, நம்முடைய ஜட விதிகளை அப்போது நாம் கடக்கிறோம். உள்ளுக்குள்ளே போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறோம். எப்படி உடனே ஒரு இடத்த நினச்ச உடனே போக முடியுமா நம்ம யோசித்தோமா? எல்லாருமே அந்த மெடிடேஷன் நம்ம குரூப்பில் பண்ணிங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் அந்த மெடிடேஷனை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது புரியும். அப்போது நம்முடைய உடல் சார்ந்து நாம் இயங்குகிறோம், அதுக்கடுத்து உயிர் சார்ந்து இந்த பிராணதளத்துக்கு உயர்கிறோம், அதற்கடுத்ததாக மனோமய தளம் என்று சொல்லும்போது இந்த பருப்பொருளானது இன்னும் சட்டில் ஆகுது, இந்த உடலானது இன்னும் சூட்சுமமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று கூறுகிறார். அப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறோம், இப்போ நம்ம உள்முகமாக போகிறோம், உயர் உலகங்களையெல்லாம் தரிசிக்கிறோம், உள்முக உலகங்களை தரிசிக்கிறோம்னு சொல்லும்போது உங்களால் அந்த உலகங்களை தரிசிக்க முடிகிறது. இப்போது உங்கள் புலன் உணர்வுகள் விரிவடைகின்றன, நுட்பமான ஒலிகளை நாம் கேட்கிறோம், தெய்வங்களை தரிசனம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தரிசனம் பண்ண மாதிரி ஒரு ஆனந்தத்தை நாம் உணர்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம உடலை கடந்து செல்கிறோம், நம்முடைய உயிரை உயிராற்றலை கடந்து செல்கிறோம், புலன் உணர்வுகளை நாம் கடந்து செல்கிறோம். இதெல்லாம் இப்போ எப்படி நம்ம இயக்கப்படுறோம், மனதால் இயக்கப்படுகிறோம். மனம் வந்து வற்புறுத்தி வழங்கும் வடிவங்களை ஏற்கும் அளவுக்கு நம்முடைய உடலானது சூட்சுமமானதாகவும் இசைந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இது எல்லாரும் நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணவங்க, அப்போ அந்த நேரம் உங்கள் உடல் இசைந்து கொடுத்தது இல்லையா, உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அங்கேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாடி செட்டில் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வருது. தொடு உணர்வுக்கும் தொடப்பாடு பொருளுக்கும் இடையே உள்ள தொடர்பானது கூட சூட்சுமமானதாக மனதால் நிர்ணயிக்கப்படுவதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த வரிக்கு பொருள் சொல்கிறார். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது பொற்கோபுரம் கெட்டியாச்சு, அந்த கோவிலுக்குள்ளே நம்ம எல்லோரும் போகிறோம் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அப்போ வந்து யாரும் யாரையும் தொடலை, ஆனால் எல்லாரும் அங்கே இருந்து சூட்சுமமாக அந்த ஒரு உள்முக வழிபாட்டை தொடர்ந்தோம். அப்போது தொடு உணர்வுக்கும் தொடப்படும் பொருளுக்கும் இடையே உள்ள தொடர்பானது கூட சூட்சுமமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நம்ம மலர் கொண்டு கையில் மலரை தொட்டு வழிபடுவது ஒன்று, மலர்களை நினைத்து மானசீகமாக வழிபடுவது ஒன்று. அப்போ அந்த அளவுக்கு நம்ம சூட்சும நிலைக்கு உயர்கிறோம். அந்த உலக வாழ்வு என்பது நமது பலவீனமான மனதின் செயல்பாடுகளால் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் இன்னும் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் உயர் உலகங்களுக்கெல்லாம் போனேன், நான் பொற்கோபுரம் எழுப்பிட்டேன், சுடரொளி குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னால் சாதாரண மனோநிலையில் இருப்பவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது, பலவீனமான மனதால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போது இப்போ எப்படி நம்ம எப்படி எப்படி இயங்க முடியுது அப்படின்னா, பிரபஞ்சமளாவிய மனதின் பணியாளனாக சேவகனாக நம்முடைய உடலும் உயிரும் மனமும் அப்போ செயல்படுது. அதனால் நம்மளால் அந்த மெடிடேஷன் பண்ண முடியுது. ஓகேயா, இப்போ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். பருப்பொருள் என்பது நம்முடைய உடல் சார்ந்த நிலை, அன்னமய கோசம். அடுத்தது லைஃப் என்று சொல்லும்போது உயிர் சக்தி, பிராணமய கோசம். அடுத்தது மனோமய கோசம், இன்னும் சட்டிலானது. எப்போ உடலை நம்மால் கண்ணால் பார்க்க முடியுது, தொட்டு உணர முடியுது. உயிரை கண்ணால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, அது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய மனதை கண்ணால் பார்க்க முடியாது, அதை தொட்டு உணர முடியாது, அது இன்னும் சட்டில் இருக்கு. அதுக்கடுத்த அதிமனம் என்பது இன்னும் அதிகமான ஒரு உயர்நிலை. அதற்கடுத்த ஆனந்தமயமான அந்த பேரிரைமை என்பது அதைவிட உயர்ந்த உன்னத நிலை. ஸோ இந்த உடல் சார்ந்த இந்த அடிப்படை நிலையிலிருந்து நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர முடியும் என்பதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பகுதி வந்து புரியலை அப்படிங்கிற ஒரு சிலர் சொன்னாங்க. ஏன்னா புரியலை என்பதற்கு காரணம், நாம் வந்து நம்முடைய உணர்வு நிலையில் இன்னும் அடிப்படை நிலையில் இருக்கிறதுனால நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். நாம் இப்போது ஒரு உள்முக பயணத்தை மேற்கொள்கிறோம் என்றால் நம்முடைய உடல், உயிர், மனம் என அனைத்தும் பிரபஞ்சத்தின் சேவகனாக இப்போது இயங்குகிறது. அப்போது
பிரபஞ்சமளாவிய மனமே தனது மூல முதலான விதிமுறை கொண்டு இப்போது அந்த நேரத்தில் நம்மை ஆட்சி செய்கிறது. தெய்வீக வெளிப்பாட்டிற்கான அதனுடைய நோக்கத்தை அது செயல்படுத்துகிறது. நமக்குள்ள தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும்னு பிரபஞ்ச மனம் நினைக்குது. அப்போது இந்த உடல், இந்த உயிர், இந்த மனசெல்லாம் அது தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வருது. அதனுடைய நோக்கமானது, உரிமையானது மற்ற எல்லா நோக்கங்களையும், உரிமைகளையும், கோரிக்கைகளையும் புறக்கணிக்கிறது. பிரபஞ்ச மனம் நம்முடைய உடலை, உயிரை, மனதை இயக்கும்போது அது தன்னுடைய நோக்கத்தை மட்டும் செயல்படுத்துகிறது. நமக்குள்ளே இருந்து தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்குது. நீ குறுகிய எல்லைக்கு உட்பட்டவன் அல்ல, வா உள்ளுக்குள்ள நிறைய உலகங்களை பார்க்கலான்னு நம்மளை உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகுது. அப்போ நம்முடைய ஆர்டினரி மைண்ட், நம்முடைய சர்ஃபேஸ் லெவல் மைண்ட் சைலண்ட் ஆகுது. அதனால தான் அந்த மெடிடேஷன் உங்களால் எல்லாராலையும் பண்ண முடிஞ்சுது. இன்னும் இந்த மாதிரி மெடிடேஷன் நம்ம நிறைய பண்ணும்போது நம்முடைய அடுத்தடுத்த இந்த ஜடநிலையிலிருந்து நம்மால் அடுத்தடுத்த நிலைக்கு உயர முடியும். சரி, இந்த மனநிலையை கடந்து அதற்கடுத்த உயர்நிலை என்னன்னா அது அதிமனம். அடுத்த உயர்நிலையில் அதிமனம் உள்ளது. அதற்கு மேலே தூய்மையான ஆனந்தமும், தூய்மையான உணர்வாற்றலும், தூய உளதாம் பொருளும் உள்ளன. அதாவது சித்சக்தியும் தூய உளதாம் பொருள் என்று சக்தியும் பேரிறைமை இறைவனும் கொண்ட நிலைகள் எல்லாம் அங்கே இருக்குது. அவை பிரபஞ்ச மனதை அகற்றி ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்தில் அதற்கு பதிலாக தாம் ஆட்சி செய்யும் தத்துவங்களாக உள்ளன. அந்த நிலைக்கு போகும்போது, அதிமன நிலைக்கு போகும்போது இந்த பிரபஞ்ச மனம் கூட அதை கூட ரீப்ளேஸ் பண்ணிடுது. அதிமனம் சூப்பர் மைண்ட் வந்து அந்த இடத்த தன்னுடைய ஆட்சியால் நிரப்புகிறது. இப்போது நாம் அந்த ஒளி பொருந்திய தெய்வீக வாழ்வு கொண்ட உலகங்களுக்குள் நுழைகிறோம். இப்போ நம்ம அதிமன நிலைக்கு போகும்போது தெய்வீக உலகங்களெல்லாம் பார்க்கிறோம். இந்த உலகங்கள் தான் வேதகாலத்து ரிஷிகளால் பிரம்மலோகம், கோலோகம் என்று அழைக்கப்பட்டன. பரம்பொருளின் அதிவுன்னத சுய வெளிப்பாடாக இந்த உலகங்கள் திகழ்கின்றன. அப்போது நம்ம முதல்ல இந்த ஜடநிலையை கடந்து, அதாவது இந்த உடல் சார்ந்த விதிகளை கடந்து உயிர் சக்தி என்னும் ஆற்றலை பெருக்கி, அடுத்தது மனோமய சக்தி பெற்று, அதற்கும் அடுத்த நிலையாக அதிமன நிலையை பெறும்போது இந்த அதிவுன்னத தளங்களின் காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆன்மாவானது இங்கு விடுதலை பெற்று உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்து நித்தியமான பேரிறைவனின் அனந்தமான தன்மையையும் பரவசத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கிறது. இந்த நிலைக்கு போன உடனே ஒரே பேர் ஆனந்தம்தான், ஒரே பரவசம்தான். ஆன்மா வந்து இங்கு விடுதலை பெறுகிறது. உயர்ந்த பூரணத்துவத்தை, இந்த பெர்ஃபெக்ஷன் ஆன்மாவுக்கு கிடைக்குது. அப்போது பேரிறைவனின் அனந்தமான தன்மை, இப்போ நம்ம சும்மா வார்த்தையால் சொல்லிகிட்ருக்கோம், ஐ லிவ் இன் த க்ளோரி ஆஃப் த இன்ஃபினிட் என்று வெறும் வார்த்தையாக சொல்வதாக இல்லாமல் அதை அனுபவபூர்வமாக நாம் உணரக்கூடிய நிலைகளை நாம் பெற முடியும். அனந்தமான தன்மையையும் பரவசத்தையும் ஆன்மாவானது தன்னுள் தாங்கி நிற்கிறது. அந்த நிலையில் ஜட உலகத்தை கடந்து மேலேறி செல்லும் படித்தரங்களில் நாம் பெறும் அனுபவம் பிரபஞ்ச வாழ்வு முழுவதும் ஒரு கூட்டான ஒத்திசையுடன் திகழ்வதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ இந்த ஜடநிலையை கடந்து நம்ம இந்த ஏறுமுக வரிசையில் நாம் பயணம் செய்யும்போது அப்போ நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன என்பதை பகவான் குறிப்பிடுகிறார். அந்த அனுபவம்தான் ஒன்னஸ் என்பது. பிரபஞ்ச வாழ்வு முழுக்க ஒரு கூட்டான ஒத்திசைவுடன் திகழ்வதை நம்ம பார்க்குறோம். கூட்டான ஒத்திசைவு தான் பிரபஞ்ச வாழ்வின் அடிப்படையாக உள்ளது என்பதை நாம் உணர்கிறோம். இங்கு எல்லாமே ஒன்று தான், இருப்பது ஒன்று தான், இறைவன் தான் இங்கு எல்லாமாக இருக்கிறார் என்ற அந்த ஒத்திசைவை நாம் உணர்கிறோம். இந்த டிவைன் ஹார்மனி என்பது நமது சாதாரண மானுட மனதின் உயிர் வாழ்க்கையின் குறுகிய உணர்வுக்கு உட்பட்டதல்ல. இந்த டிவைன் ஹார்மனியை, இந்த ஒத்திசைவை, தெய்வீக ஒத்திசைவு இந்த பிரபஞ்ச வாழ்வு முழுவதுமாக ஒரே கூட்டிணைப்பாக இருப்பதை நம்முடைய மனதாலும் உயிர் சக்தியாலும் நம்முடைய புலன் உணர்வுகளாலும் உணர முடியாது. இது நம்முடைய லிமிட்டட் கான்சியஸ்னஸ் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு பெருநிலை. இந்த ஒன்னஸ் என்ற நிலை வந்து எப்போ கிடைக்கும்னா, நம்ம வந்து நம்முடைய ஒவ்வொரு படித்தரமாக நாம் உயர்ந்து ஜடநிலையிலிருந்து அடுத்து பிராணநிலையை கடந்து அடுத்து மனோநிலையை கடந்து அதிமன நிலையை கடந்து போகும்போது இந்த ஒரு பெருநிலையை நாம் எட்டுகிறோம். அப்போது அந்த ஒன்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்தன்மையை நாம் உணர்கிறோம். இறைவனின் ஆனந்த பரவசத்தை உணர்கிறோம்.